Hello friends, welcome to Jora's Kitchen. Already you MS Handicrafts video neenga paathirpeenga nariya information useful tips la nama and video la sollirpaanga avanga kitta na pesittirukkumbode avanga vende zero waste practice pandren appdin sonnanga enakku adu enna ne enakume puriyala avoid plastic plastic free iduna enna nama enna nenachittirukkom adapatti plastic containers, plastic cup, paper, plastic plates, carry bag, இதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் plastic free அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எஸ்பெஷியலி நான் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வித்யா கிட்ட பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். So zero waste practice வித்யா எப்படி கடைபிடிக்கறாங்க, ரெகுலரா அவங்க எப்படி வந்து எல்லா வகையிலயுமே plastic அவாய்ட் பண்றாங்கன்றதை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப தேங்க்ஸ் நஸ்ரீன் இந்த ஜீரோ வேஸ்ட் ப்ராக்டிஸ் பற்றி கேட்டதுக்கு. ஸோ ஜீரோ வேஸ்ட் அப்படின்னா வந்து என்னென்னா சுத்தமாக வேஸ்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம வீட்டிலேருந்து டெய்லி வந்து ஒரு குப்பை போய் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். இந்த குப்பையெல்லாம் வந்து நம்ம பில்டிங்லேருந்து க்ளீன் ஆகுது, நம்ம பில்டிங்லேருந்து வந்து மேபி ஒரு சிட்டி வைஸ் க்ளீன் ஆகுது. அண்ட் சென்னையில் பார்த்திங்கன்னா பெருங்குடின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சென்னையோட மொத்த குப்பையும் அதுக்குள்ளே போய் இறங்குது. ஸோ நான் வந்து ஜீரோ வேஸ்ட்டுக்கு போகலை, இன்னும் நான் வந்து ரொம்ப தள்ளி இருக்கேன். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் ஜீரோ வேஸ்ட். அதுக்கான ப்ராக்டிசஸை நான் ஒரு 2 years, ஒரு 1.5 yearsலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறச்ச வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட். வீட்டில் எப்படி வந்து நம்ம வந்து ஷாப்பிங் மால்ஸ்லேயும் வந்து பெரிய இடங்களெல்லாம் பார்க்குறச்ச வந்து பேப்பர், மெட்டல்ஸ் அண்ட் ரீசைக்கிளபிள் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுட் அப்படிங்கிற வந்து வெரைட்டிஸ் பார்க்குறோமோ த சேம் segregation of waste வந்து நம்ம வீடுலேயும் செய்யணும். ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான் அது. ஃபஸ்ட்டு வந்து ரீசைக்கிளபிள்ஸ். இதில் வந்து சில குப்பையை வந்து நம்ம வீட்டு குப்பை தொட்டியில் போடவே கூடாது. அது என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல வந்து எக்ஸ்பயர்ட் மெடிசன்ஸ், யூஸ்டு மெடிசன் பாட்டில்ஸ், இல்லைன்னா மெடிசன் ஸ்ட்ரிப்ஸ், அந்த மாத்திரை அட்டைகள், இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக நம்ம குப்பையில் போடக்கூடாது. எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னா பயோ வேஸ்ட் வாங்குகிற இடத்துல தான் கொடுக்கணும். அதாவது மேபி கவர்மெண்ட் ஃபார்மசி ஆர் அண்ட் யூனோ நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் ஃபார்மசி, அங்கே தான் கொடுக்கணும். ஏன்னா மாத்திரை அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம மாத்திரை இருக்கும், இன்னொரு சைடில் அலுமினியம் கோட்டிங் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. பட் அது டைரெக்டாக குப்பையில் வந்து அந்த வேஸ்ட் லேண்டுக்கு போகும்போது இட் இஸ் ஜஸ்ட் யூஸ்லெஸ். அது மக்கவும் செய்யாது, ஒன்றும் உபயோகமும் படாது. இரண்டாவது வந்து குக்கிங் ஆயில், யூஸ்டு குக்கிங் ஆயில். இப்போ நம்மலாம் வந்து 2 தடவை 3 தடவை மேக்ஸிமம் 2 to 3 times தான் யூஸ் பண்ணணும், அதுதான் சேஃப். ஸோ அந்த யூஸ்டு குக்கிங் ஆயிலை வந்து குப்பையில் கொட்டுறது ஃப்ளஷ் தோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது, இல்லை நம்ம இந்த இதில் ட்ரெயின்லேயும் போடக்கூடாது, குப்பையிலையும் கொட்டக்கூடாது. யூஸ்டு குக்கிங் ஆயிலை எல்லா இடத்துலையுமே வாங்கிக்கிறதுக்கு அதை வந்து மறு உபயோகம் பண்ணுற இடங்கள் இருக்குது. நிறைய பேர் குக்கிங் ஆயிலேருந்து சோப் பண்ணுறாங்க, இல்லைன்னா வேறு யூசஸ் வந்து பண்ணுறாங்க. பேட்ரிஸ் அண்ட் வேஸ்ட், ஏதாவது வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ்டு லேப்டாப்ஸ், இல்லை வந்து வயர்ஸ், துண்டு போன வயர், காப்பராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அதை வந்து நம்ம டைரெக்டாக குப்பை தொட்டியில் போடக்கூடாது. சார்ஜர், யூஸ் ஆகாத சார்ஜர், உடஞ்சி போன பொருள், என்ன பேட்ரி ஆர் எனி e-waste, electronic related waste இருக்கிறது வந்து நம்ம டைரெக்டாக குப்பையில் போடக்கூடாது. மெட்டல், எனி கைண்ட் ஆஃப் மெட்டல். இப்போ வந்து இந்த தோடு போட்டிருக்கேன், இந்த தோடு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதோட பீசஸை வந்து நான் டைரெக்டாக கொண்டு போய் போடக்கூடாது. அண்ட் உடஞ்ச கிளாஸ் இஸ் ரீசைக்கிளபிள். ஸோ நம்ம கிளாஸ் உடஞ்சே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன கவரில் போட்டு அதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் ட்ரை வேஸ்ட் அண்ட் வெட் வேஸ்ட். இப்போது வெட் வேஸ்ட்டுக்கு வரலாம். பெரும்பாலும் சேர்றது வந்து காய்கறி தோலி, அன்யூஸ்டு லெஃப்ட் ஓவர் ஃபுட், கெட்டுப்போன சாப்பாடு, இல்லைனாக்கா வந்து நான்வெஜ் வேஸ்ட், இதெல்லாம் தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வெட் வேஸ்ட். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அவசியமாக நம்ம வந்து பண்ண வேண்டியது கம்போஸ்ட் பின். மார்க்கெட்லேயே வந்து கம்போஸ்ட் பீன்ஸ் வந்து நிறையா விற்குது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். வீட்டு குப்பை அளவுக்கு ஏற்ற மாதிரி 12 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரலும் கூட பின்ஸ் கிடைக்குது. 2 பின் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பின்னில் வந்து நம்ம அதை வந்து ஃபுல் ஆக ஆக அடுத்த பின் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வித்தின் a month or 1.5 months 4 to 6 weeks அது வந்து மக்கிரும் அந்த குப்பை சோ நம்ம எங்க மண் இருக்கோ அந்த இத மண்ணை கொண்டு போய் உரமா போட்டுறலாம் இல்ல வீட்ல செடி வெச்சிருக்கோம்னா நம்ம செடிக்கு நம்ம உரமா போடலாம் அப்படி நம்ம நம்மளுடைய wet waste segregate பண்றோம் இல்லனா என்ன ஆகுது இதே landfill ல போனா இந்த wet waste மக்காதா அப்படினா மக்கும் ஆனா அது கூட மத்த என்னெல்லாம் குப்பை இருக்கோ அதோட சேர்ந்து மக்கும் அப்ப என்ன ஆகுது toxics release ஆகுது நிறைய toxic fumes release ஆகுது அதுதான் அந்த smell நம்மளால தாங்கவே முடியாத ஒரு துர்நாற்றம் அது நீங்க வீட்ல வச்சிருந்தா ஸ்மெல் வராதா இல்ல இந்த அதாவது காம்போஸ்ட் பின்ஸே நிறைய DIY காம்போஸ்ட் பின்ஸ் இருக்கு அதாவது do it yourself காம்போஸ்ட் பின்ஸ் நான் என் வீட்ல அப்படி தான் செஞ்சிருக்கேன் do it yourself தான் பண்ணிருக்கேன் ஒரு மூடியால மூடி வச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் போகுது but I am planning to invest in a proper one அது மூடியோடயே தான் வருது wet waste ன்றச்சே அதுல ஒரு விதமான ஒரு தண்ணீர் செக்ரிகேட் ஆகும் அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கும் அந்த காம்போஸ்ட் பின்ஸ்ல ஒரு எப்படி நம்ம வாட்டர் கேன்ல எல்லாம் வழி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வழி இருக்கு அது வழியா அந்த தண்ணி it is actually liquid gold தான் அது செடியில ஊத்தினா அது நல்ல உரமா போகுது மூணாவது dry waste so recyclable wet waste dry waste இந்த dry waste ன்றது பாத்தீங்கன்னா most of the வீட்ல குழந்தைகள் இருக்கிற வீட்ல disposable diapers நான் ஏன் வீட்ல என் குழந்தைக்காக cloth diaper க்கு மாறி இருக்கேன் and இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான change நான் cloth sanitary napkin க்கு மாறி இருக்குது இந்த recyclables-ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு recyclable waste தான் plastic ரொம்பவே sad ஆன விஷயம் என்னன்னா only 9% of the plastic are recyclable காலையில எழுந்து உபயோகிக்கிற டூத் பேஸ்ட் டூத் பிரஷ்ல இருந்து ஆரம்பிச்சு நாம உபயோகிக்கிற எல்லா பொருட்களுமே பிளாஸ்டிக்காவும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்டதாவும் தான் இருக்கு சோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இந்த அட்டையில இருக்கிற இந்த சோப் டைரக்டாவே சோப்பா நமக்கு கிடைக்குது போட்டா இந்த அட்டை மக்கிரும் நாம பயன்படுத்துற பெரும்பாலுமான சோப் there is a plastic cover attached to this soap சோ நான் மாசம் 2 பிளாஸ்டிக் கவர் தூக்கி போடுறேன் என்னோட சோப் பாக்ஸ்ல இருந்து இது அவ்ளோ பெரிய விஷயமா இத நான் மாத்தணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு சோ அதே ரிப்பிள் எஃபெக்ட் தான் இது மாசம் 2 சோப் நான் இந்த மாதிரி இதோட கவரை நான் டிஸ்போஸ் பண்றேன்னு வெச்சுக்கலாம் 13 வீடுகள் இருக்கு என்னோட ஃப்ளோர்ல என்னோட இந்த பில்டிங்ல மட்டும் 17 மாடி இருக்கு ஆவரேஜா 2 சோப் மட்டும் தூக்கி போடுறோம்னா வெச்சுக்கோங்களேன் சோ 17 × 13 × 2 அப்படினா 1326 கவர்ஸ் நம்ம வெறும் சோப்புக்கு மட்டும் பிளாஸ்டிக் டிஸ்போஸ் பண்றோம் அப்ப இந்த பிளாஸ்டிக் எல்லாம் எங்க போகுது அந்த சீவேஜ்ல அந்த வேஸ்ட்ல தான் போகுது அதால அத மக்க வைக்கவும் முடியாது இது பண்ணவும் முடியாது சோ வேற என்னெல்லாம் ஜீரோ வேஸ்டா நான் மாறி இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா டூத் பிரஷ் டூத் பேஸ்ட் அப்புறம் இந்த சோப் DIY ஆ தான் நான் என்னோட ஸ்க்ரப்போ இல்ல என்னோட ஃபேஸ் வாஷோ அதெல்லாம் பயன்படுத்துறது ஷாம்பு கண்டிஷனர் இங்க நாங்க இருக்கிற ஊர்ல ஒரு லேடி வெறும் ஹவுஸ் கீப்பிங் சப்ளைஸ் லூஸ்ல கொடுக்கறாங்க அதாவது நம்ம வீட்ல இருந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் 1 லிட்டரோ 2 லிட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனா அவங்க கிட்ட இருந்து நாங்க டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் அப்புறம் டிஷ் வாஷ் கிளீனர் அப்புறம் டெட்டால் சானிடைசர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லூஸ்ல நம்ம வாங்கிட்டு வரலாம் அந்த பாட்டில நான் ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸா நான் I am not buying any new bottles in my house vegetables வாங்கும்போது எவ்ளோ பெரிய கடையா இருந்தாலும் அங்க போய் அங்க இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ்ல வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்னோட வீட்ல இருந்து cloth material பண்ண bags தான் நான் யூஸ் பண்றேன் சின்ன சின்ன 1 kg பிடிக்கிற அளவுக்கான பேக் தெச்சு விக்கிது மார்க்கெட்ல இல்லனாலும் நாமளே நம்மளுடைய பழைய துணியில இருந்து upcycling பண்ணி தெச்சுக்கலாம் summarize 5 hours of zero waste management அப்படினு சொல்றாங்க so the first R is refuse முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை refuse பண்றது இரண்டாவது reduce in the sense reduce the use of plastic or any other item which is not sustainable and repurpose so இது நம்ம ஊர்ல பாட்டிங்களா செஞ்சது விஷயங்கள் தான் பழைய துணியை rags தைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் so repurpose எவ்ளோ முடியுமோ நம்ம அதை வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு தேடி கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்றது fourth R is reuse எவ்ளோ தடவை முடியுமோ அந்த பொருட்களை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அது லேண்ட்ஃபில்க்கு போறதுக்கு முன்னாடி அது ரீயூஸ் பண்றது சோ இந்த இடத்துல இன்னொரு ஒரு Facebook group பத்தி மென்ஷன் பண்ண விரும்பறேன் அது buy nothing project அப்படிங்கற Facebook group very interesting group ஏனா buy nothing so you don't actually buy anything there is no transaction there is no money involved என்ன செய்றாங்க அப்படினா ஏன் வீட்ல ஒரு பொருளை நான் உபயோகப்படுத்தாமலே பல நாட்களா வச்சிருக்கேன் அது வந்து பீட் ஈவன் சேஃப்டி பின்னா இருக்கலாம் இல்ல வந்து என் வீட்டு மிக்ஸியா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் நான் இன்னொருத்தங்க கிட்ட அத வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன் so it is only about giving அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததனாலும் அத வந்து we can post it there and அவங்க வந்து if someone has it they give it to us The fifth R is of course recycle. இதுதான் நம்ம முதல்ல வந்து பேசின விஷயம். எத்தனை விஷயங்கள் நம்ம வீட்ல வந்து ரீசைக்ளிங்க்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களை நம்ம அழகா கொண்டு போய் கொடுத்துறணும்.